அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாடு, அங்கே ஒரு பெரிய ராஜா. அந்த ராஜாவுக்கு கிஃப்ட் வருது, ஒரு வித்தியாசமான கிஃப்ட். என்னன்னா ரெண்டு பெரிய கழுகு. கழுகை வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க யாரோ. அவருக்கு அதை பார்த்தோன்னே முதல்ல ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த கழுகெல்லாம் நம்ம வந்து வளர்க்குறது ரொம்ப அபூர்வம் இல்லையா? இருந்தாலும் அரண்மனை, அங்கே தோட்டம், நந்தவனம் எல்லாம் இருக்குது. அது வளர்க்குறதுக்குரிய வசதிகள்லாம் அவர்கிட்ட இருக்குது. அதனால் அந்த ரெண்டு கழுகையும் பார்த்து கொள்வதற்கு சில பணியாளர்களை அப்பாயிண்ட் பண்ணி அவர்களுடைய பொறுப்பில் விடுறார். அந்த ரெண்டு கழுகையும் அவர்கள் வளர்க்கிறார்கள். கொஞ்ச நாள் கழித்து, சரி அந்த கழுகு நம்ம கொடுத்தோமே அது எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா போய் அந்த பகுதிக்கு போய் பார்க்கிறார். அந்த ரெண்டு கழுகில் ஒரு கழுகு வந்து நல்ல ராஜா வந்திருக்கார். அப்போ பார்த்தா அந்த ஒரு கழுகு வந்து அப்படியே மேலே வானத்தில் அப்படி பறக்கிறது. பறக்க ஆரம்பித்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக உயர 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 அப்படியே மேலே பறக்கிறது. இன்னொரு கழுகு என்ன பண்ணுறது, லேசாக ஒரு ரவுண்டு சுற்றி வந்துட்டு ஒரு மரக்கிளையில் வந்து உட்காந்துருது. அதுக்கு மேலே பறக்கவே மாட்டேங்குது. ராஜா கேட்குறாரு, ரெண்டு கழுகும் ஒன்றா தானே வந்தது, இந்த கழுகு பறக்குது, இது ஏன் பறக்கலை அப்படின்னு அந்த பணியாளரை கேட்டோடனே அவர் சொல்கிறார், எனக்கும் புரியல ராஜா, ரெண்டையும் நாங்கள் ஒன்றா தான் வளர்க்குறோம், ஒரே மாதிரி தான் சாப்பாடு கொடுக்குறோம், எல்லாம் செய்கிறோம். அந்த கழுகு மேலே போகிறது, ஆனால் இந்த கழுகு திருப்பி திருப்பி இங்கே தான் வந்து உட்காருது, கொஞ்ச நேரத்துக்கு மேலே பறக்க மாட்டேங்கிறது, நாங்களும் என்னெல்லாமோ ட்ரை பண்ணிட்டோம், எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறார். உடனே ராஜா சொல்கிறார், சரி ஓகே, அனௌன்ஸ்மெண்ட்டு, ஒரு அறிவிப்பு. என்ன அறிவிப்பு அப்படின்னா, இந்த கழுகை பறக்க வைக்கிறவங்களுக்கு பொற்காசுகள் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு பறை அறிவிக்கிறார்கள். உடனே யாரோ வந்து பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து ரொம்ப புத்திசாலிகள், பறவை இதை தெரிஞ்சவங்க அவங்கவுங்கன்னு யாரெல்லாமே வராங்க. ட்ரை பண்ணி பண்ணி பார்க்குறாங்க. அந்த கழுகு எவ்வளவு மோட்டிவேட் பண்ணாலும் அந்த கழுகு வந்து பெருசாக பறக்க மாட்டேங்கிறது. ஒரு ரவுண்டுனா ஒரு ரவுண்டு, அப்புறம் அது பாட்டு பேசாமல் உட்காந்துருக்கு. ஆனால் அந்த முதல் கழுகு நல்லா பறக்கிறது ரொம்ப நேரம் கழித்து தான் வருது. இது என்ன ஒரே விசித்திரமாக இருக்கே, இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு யோசித்து கொண்டே இருக்கும்பொழுது ஒரு நாளைக்கு ஒரு சாதாரணமான ஒரு விவசாயி வந்து அந்த இரண்டாவது கழுகையும் பறக்க வைக்கிறார். ராஜா வந்து பார்க்கும்போது பார்த்தா ரெண்டு கழுகும் வானத்தில் ரவுண்ட் அடிச்சுட்டுருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போது அந்த விவசாயியை கூப்பிட்டு, நீங்கள் என்ன செஞ்சீங்க, எப்படி இந்த கழுகு பறந்தது அப்படின்னு கேட்குறார். அப்படி கேட்ட உடனே அந்த விவசாயி, நான் வந்து சாதாரண விவசாயி தான் ராஜா, நான் ஒன்றும் பெருசாக படித்தவன் இல்லை, நான் ஒன்றே ஒன்று தான் செஞ்சேன். என்ன செஞ்சீங்க, அந்த கழுகு வந்து உட்கார்ந்தது இல்லையா, அந்த கிளையை வெட்டிட்டேன். அப்படி வெட்டினோடனே அது ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்து பார்க்கும்பொழுது அந்த கிளை இல்லை. சரி, கிளை இல்லை, நம்ம எங்கே உட்கார்றதுன்னு சொல்லி திருப்பியும் பறக்க ஆரம்பிச்சது. பறக்க ஆரம்பிச்சது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து 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 உயரே பறந்துடுது. அவ்வளவுதான் அப்படின்னாராம். இது ஒரு உருவக கதை. எதை உருவகப்படுத்துறது அப்படின்னா, நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வைத்துக்கொண்டு அதுக்குள்ளேயே நம்ம உட்கார்ந்துருக்கோம். அதை தாண்டி வெளியில் செல்வது நமக்கு பயமாக உள்ளது. ஆனால் அந்த கம்ஃபர்ட் ஜோனுங்கிறத விட்டு வெளியில் வந்தால் தான் எதையுமே சாதிக்க முடியும். இது ஆன்மீக அனுபவத்துக்கும் பொருந்தும். நம்ம வீடு, நம்ம குடும்பம், அது மட்டும்தான் நம்ம வேலை அப்படின்னு இல்லாமல் இதை தாண்டி அந்த பரமாத்மா இருக்கிறார், அவரை உணர்றதுக்குரிய முயற்சியை நம்ம எடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேலே பறக்க முயற்சி செய்தால் குரு கிருப்பையால் அது கண்டிப்பாக கைகூடும். இந்த கதை உங்கள் எல்லோருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.